உடனே நீங்கள் பேர் கேட்குறது மக்கள் கம்பெனி, நான் எங்கள் ஹோஸ்ட் ஹல்க் 2003 இப்போ நிறைய பேர் ஆக்சுவலாக ஹல்க்கு சோலோ மூவி வேணும்னு கேட்டுட்டு அப்போ நான் யாரா அப்படின்னு சொல்லி நிற்கிற படம் தான் இது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு முக்காவசி பேர் இதை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, பிகாஸ் ஆரம்பத்தில் ரொம்பவே ஸ்லோவாக போகும், ரொம்பவே டிராகியான ஒரு படம். அதாவது ஒன்னே கால் இல்லைனா ஒன்றரை மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய படத்தை ரெண்டே கால் மணி நேரம் எழுத்துருப்பாங்க, ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கும், பட் ரொம்ப பேஷனேட்டாக பண்ணியிருப்பாங்க, அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த படம் பார்த்தவங்க ஏதாச்சும் மறக்காமல் காமிப்பாங்க. இந்த படத்தில் இருக்க ஹிடன் டீட்டெயில் அண்ட் ஈஸர் எக்ஸாம் வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறோம், ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங் ஷாட்டே ரொம்ப வித்தியாசமாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, லைக் யூனிவர்ஸுக்குள்ளே விழுற மாதிரி ஒரு ஷாட் பற்றி நான் காமிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா காமா ரேடியேஷனுக்கு அதான் ஆர்ஜின், ஸோ அதை தாண்டி அந்த யூனிவர்ஸ் கூடவே இந்த ஹல்கோட அந்த காமா செல்லையுமே பற்றினா அப்படியே கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல டச்சாக இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் டேவிட் பேனர், அதாவது ஹல்கோட அப்பா தான், ஏகப்பட்ட வித்தியாசமான ரெப்டைல்ஸ் உடம்புலேருந்து டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி அது மூலிமா செல்ஃப் ஹீலிங் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. ஜெல்லி ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ், ஓனா உடும்புன்னு சொல்லி ஒன்றுத்தையும் விட்டு வைக்கல. ஸோ இது வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட்டால் ஃபண்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ இதுக்கு லீடாக இருந்தது தண்டபுல்ட்ராஸ். நீங்கள் என்ன வேணாச்சு பண்ணிக்கோங்க, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ஹியூமன் மேலே மட்டும் இதை டெஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லாக டெவலப் ஆகிற வரைக்கும் ஹியூமன் மேலே டெஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ அதனால் ஒரு குரங்கு மேலே டெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த குரங்கு டெஸ்ட் பண்ணால் அடுத்த 6வது நிமிஷமே பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கும். ஸோ இது ஹியூமன்ஸ்க்காக உருவாக்கிட்டு ஹியூமன்ஸ் மேலே டெஸ்ட் பண்ணலாம் எப்படின்னு சொல்லி டேவிட் பேனர் அவர் மேலே டெஸ்ட் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு டண்டபுல்ட்ராஸ் அந்த மொத்த ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருப்பார். ஸோ டேவிட் பேனர் அவருக்கு இந்த பவர் கிடைக்கணும் தான் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவார். பட் அந்த சமயத்தில் தான் நம்ம ப்ரூஸ் பேனர் பிறந்திருப்பான். ஸோ ப்ரூஸ் பேனர் கோவம் ஆகும்போது அவன் உடம்பு க்ரீனாக மாறதை பார்த்துட்டு என் உடம்புக்கு வர வேண்டிய பவர் என் பையனோட உடம்புக்கு போயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து வருத்தப்படுறாரு. இதனாலேயே அவர் அந்த டெஸ்ட்டை இன்னும் விக்ரஸாக பண்ணுறாரு. தான் உடம்பு மேலே இந்த டெஸ்டிங்கை பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயம் தண்டபுல்ட்ராஸ் தெரிஞ்சிட்ட அப்புறம் இந்த ப்ரோக்ராம் கேன்சல் செய்யப்படுது. இதனால் கோவமான பேனர் கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்ச ப்ராஜெக்டை நீங்கள் வேறு யாருக்குமே கொடுக்க விட மாட்டேன்னு சொல்லி அங்கே இருக்க அந்த காமா ரேடியேஷனை பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் பண்ணிடுறாரு. அண்ட் தன்னை இந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லி ஆப்வியஸ்லி அவருக்கு அந்த பையன் மேலேயுமே அதிக கோபம் வரதான் செய்யும். ஸோ வீட்டுக்கு வந்து அவன் பொண்டாட்டி கூட ஒரு சண்டையை போட்டுட்டு இந்த பக்கம் அவன் பையனை தான் கொலை பண்ண வராரு. பட் தெரியாதனமாக தடுக்க அவர் பொண்டாட்டி மேலே விழுந்த ஒரு பொண்டாட்டியை கொலை பண்ணிடுறாரு. ஸோ இதனால் அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் தண்டபுல்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா புலியை சும்மா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஃபாஸ்டர் ஹோமில் செத்துறாங்க. ஸோ அப்பத்துலேருந்து ப்ரூஸ் பேனராக வளரல, ப்ரூஸ் கிரெக்ஸ்லராக வளர்றாரு. ஸோ இந்த படத்தில் பாதி வரைக்கும் அவர் ப்ரூஸ் பேனராக இருக்க மாட்டார், ப்ரூஸ் கிரெக்ஸ்லராக தான் இருப்பார். பட் சின்ன வயசுலேருந்து நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவருக்கு கெட்ட கனவுகள் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த காமா மிகப்பெரிய பெருவெடிப்பை வெடிச்ச அந்த சமயத்தில் கொஞ்சமாக ஒரு உடம்புல அந்த காமா ரெடிஷன் போயிருந்தாலும் அது அவருடைய ஹல்க் ஃபார்மை பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணியிருக்காது. ஸோ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு டோர் ஷாட் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஆக்சுவலாக டோருக்கு பின்னாடி ஹல்க் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அந்த டோர் இன்னும் ஓப்பன் ஆகலை. இந்த மாதிரி காலங்கள் ஓடுது, பல வருஷங்கள் ஹல்க் டோருக்கு பின்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் நம்ம ப்ரூஸ் கிரெக்ஸ்லரும் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து அட்லஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு லேபில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அண்ட் அவர் ஆப்வியஸ்லி காமா ரேடியேஷன் மட்டும் இல்லாமல் நானோ மெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குட்டி காற்று மூலமாக அனுப்பக்கூடிய அந்த மெட்ஸ்லையுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் உள்ள அந்த ஆஃபீஸ்க்குள்ள போகும்போது வெளியில் ரெண்டு பேர் நடந்து வராங்க. ஆப்வியஸ்லி ஒன்று நம்ம ஸ்டான்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்டான்லியோட ஃபஸ்ட்டு டைலாக் கேமியோ இதுதான். ஸோ மார்வல் மூவிஸ்க்குலாம் நம்ம ஸ்டாண்டி கேமியோ கொடுக்க ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு டைலாகே இதுதான். ஆனால் அவர் கூட ஒருத்தர் நடந்து வராரு, அவரே பார்க்க ஹல்க் மாதிரி இருக்கா நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையாகவே அவரும் ஹல்க்கு தாக. எஸ் 1977-78 த இன்க்ரெடிபிள் ஹல்க்னு சொல்லப்போகிற ஒரு ஷோ பற்றி நான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் இவர் தான் ஹல்கோட வேஷம் போட்டிருப்பாரு, அந்த பச்சைக்கலை பெயிண்டிங்லாம் போட்டு நிஜமான ஹல்காகவே நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஷீ ஹல்க்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு இன்ட்ரோவை தான் ஷீ ஹல்க்கில் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஹல்க், ஃபஸ்ட்டு லைவ் ஆக்ஷன் ஹல்க்கு, அவருமே குட்டியாக ஒரு கேமி கொடுக்க வச்சது நல்லா தாங்க இருந்துச்சு. அண்ட் உள்ள தான் ஆப்வியஸ்லி பெட்டி ராசை மீட் பண்ணுவாங்க, செம்ம அழகாக இருக்காங்களே. இவங்க தான் ஜெனிஃபர் கானலி, வாய்ஸ் செம்ம ஸ்வீட்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வில் டெக்னிக்கில் அந்த வாய்ஸை நீங்கள் எம்சிஏக்குள்ளே கேட்டிருக்கீங்க, எங்கன்னு தெரியா. ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்கில் நம்ம ஸ்டாக் சூட்டுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், அதுக்கு நம்ம ஸ்பைடர்மேன் கேரன் சொல்லி பேர் கொடுத்துருப்பல, அந்த கேரனோட வாய்ஸ் தான் ஜெனிஃபர் கானலி கொடுத்தது. அண்ட் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ரியல் லைஃப்பில் ஜெனிஃபர் கானலி பால் பெட்டனியோட ஒய்ஃபு, பால் பெட்டனி தான் விஷனாக நடிச்சிருப்பாரு. அண்ட் ஆரம்பத்தில் அயன்மேனுக்கு ஜார்விஸ் வாய்ஸ் கொடுத்ததும் பால் பெட்டனி தான். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது எம்சியுக்குள்ள ஜார்விஸோட ஒய்ஃபு தான் கேரன், அதாவது ஜார்விஸ்க்கு வாய்ஸ் கொடுத்தவரோட ஒய்ஃப் தான் கேரன், புரியுதா? செம்ம அமைசிங்கான கனெக்ஷன். ஸோ அந்த பக்கம் ஹல்க்லேருந்து அந்த ஒரு கனெக்ஷனை ஃபாலோ பண்ணி கூட்டு வந்திருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் பால் பெட்டனி கொடுத்து வச்சவங்கள நீ. அண்ட் இந்த படத்தில் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் இருக்குது, நிறைய கேமரா கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காமிக் புக் பேனல் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மூணு விதமான கேமரா கட்ஸ் அப்படியே தொடர்ந்து பக்கத்து பக்கத்தில் ஒரு காமிக் புக் பேனல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு காமிக் புக்கே லைவ் ஆக்ஷனாக வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ண பார்த்துப்படுற ஆங்கிலி. ஸோ அந்த ஒரு வித்தியாசமான டெக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ வர நிறைய படங்கள் அது உங்களால் பார்க்கவே முடியாது, பல வருஷங்கள் கழிச்சு பார்க்கும்போது இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க. படத்தில் மிகப்பெரிய மனுஷன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாங் லென்த்தியான டைலாக்ஸ் இருக்கும், தேவையே இல்லாதெல்லாம் அதெல்லாம் கட் பண்ணிருக்கலாம். பட் அதை தொடர்ந்து இந்த பக்கம் பெட்டி தனக்கு கெட்ட கனவுகள் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன மாதிரி கெட்ட கனவுகள்னு சொல்லி கேட்கும்போது, நான் சின்ன பிள்ளையாக இருக்க மாதிரியும் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தன்னை விட்டுட்டு போகும்போது தூரத்தில்
ஒரு மிகப்பெரிய காமா ரேடியேஷன் வெடிக்கிற மாதிரியும், இந்த குட்டி பொண்ணா இருக்க இவளை ப்ரூஸ் வளர்ந்த ப்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல கழுத்தை நெரிக்கிற மாதிரியும் ஒரு சீக்வன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதே கெட்ட கனவு படத்தில் அப்படியே நடந்திருக்கும். ஸோ ப்ரூஸ் பேனர் ஹல்கா மாறிட்ட அப்புறம் பெருசாக செம்ம ஹைட்டாக இருப்பார்ல, அவர் முன்னாடி ஆப்வியஸ்லி பெட்டி ராஸ் வந்து குள்ளமாக ஒரு குழந்தை மாதிரி இருப்பாங்க. ஸோ அவளை தூக்கி கொண்டு போய் கார் மேலே உட்கார வைக்கிறதுமே தாண்டி அந்த டாக் ஃபைட் முடிச்சிட்ட அப்புறம் அவர் தன்னையே அறியாமல் இந்த பக்கம் பெட்டி ராஸோட கழுத்தையுமே நெரிச்சிருப்பாரு. கண்ட்ரோல் இல்லாமல் தான் பண்ணியிருப்பாரு, பட் டெக்னிக்கலாக பெட்டியோட அந்த கனவு இந்த இடத்துல நினைவாக மாறி இருக்கு. இந்த ஒரு குட்டி பேட் ட்ரீம் கண்டினியூட்டியை பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து கிளென் டால்பாட்னு சொல்லப்போகிற ஒரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இவர் எதுக்கு வந்தார் எதுக்கு போனார்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, ஜஸ்ட் நம்ம ஹல்கோட பிளட் தேவைங்கிற மாதிரி வந்திருப்பாரு. இப்போ ஷீஹல்க்கில் டாடுங்கிற கேரக்டர் காமிச்சிருப்பாங்களே, எந்த ஒரு மோட்டிவுமே இல்லாமல் இன்ட்ரடியூஸ் ஆகி வெளில போயிருப்பாரு. அதே மாதிரி தான் கிளென்னுங்கிற ஒரு கேரக்டர் 2003 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை தான் இங்கே காப்பி அடிச்சிருக்காங்க. ஸோ வழக்கம் போல அந்த நானோமெட் பற்றின அந்த டெஸ்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது அதில் சின்ன மால் ஃபங்க்ஷன் ஆகிடுது, அதில் அதிக அளவிலான அந்த காமா ரேடியேஷன் கூட சேர்ந்து நானோமெட்ஸுமே ஒரு உடம்புல போயிடுது. ஸோ இது டெக்னிக்கலாக அதை பூட்டி வச்சிருந்த ஹல்கோட டோரை திறந்து விட்டமா தான். என்ன நடக்குதுன்னு தெரியாமல் மயங்கி போன இவரை வந்து பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் தான் முழிக்கிறாரு. இப்போதைக்கு இவர் உடம்பு 110% ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ எக்ஸ்ட்ராவாக எனக்குள்ளே யாரோ இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஆப்வியஸ்லி ஹல்க் கண் முழிச்சிட்டான். அண்ட் இந்த இடத்துல அதை சிம்பிளுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி அவருடைய பெட்ஷீட் கவரை வந்து பாருங்கள், கிரீன் அண்ட் பர்பிள் கலரில் கொடுத்துருப்பாங்க, ஆப்வியஸ்லி ஹல்கோட கலர்ஸ். ஸோ உனக்குலாம் ஹல்க் முழிச்சிட்டாண்டா அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே இவருடைய அப்பா டேவிட் பேனர் இப்போதைக்கு சிறையிலேருந்து வெளில வந்திருப்பாரு. கிட்டத்தட்ட 30 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரான், பட் ஸ்டில் இவருக்கு அந்த பவர்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ அவன் பையனை அப்பப்போ வந்து மீட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல தான் உன் பேர் ப்ரூஸ் கிரென்ஸ்லர் கிடையாது, ப்ரூஸ் பேனர் நீ, உனக்குள்ளே நிறைய ஒரு பவர்ஃபுல்லான சக்தி இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சின்னதாக ஒரு ஐடியா தூக்கி விட்டு போக அன்னைக்கு நைட்டே இந்த பக்கம் ப்ரூஸ் பேனர் தன்னுடைய பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அதில் நிறைய வித்தியாசமான மாற்றங்கள் இருக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வருது. அது ஆப்வியஸ்லி இவரை கோவப்படுத்தி விட்டது. இந்த சீக்வன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மான்ஸ்டர் இந்த ஆஃபீஸுங்கிற மாதிரி ஹல்க்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போய் அந்த மொத்த லேபையுமே அடித்து தம்சம் பண்ணுவார். மிக முக்கியமாக இந்த ஒரு ஷாட்டில் அந்த காமா ஸ்பியர் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை தூக்கி போட்டு உடைப்பார். பட் அவர் தூக்கும் போது இந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் மட்டும் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுவார், பிகாஸ் இது அப்படியே ஆப்போசிட்டாக அந்த கிரேக்க மித்தாலஜியில் அட்லீஸ்ட் நம்ம உலகத்தை தூக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஷாட்டை வந்து பார்த்தோன்னா ரெசம்பிள் பண்ணுது. அது பார்த்தது குறிக்கி இந்த லேபோட பேருமே அட்லஸ் தான். ஸோ ஹல்க்கு ஒரு செகண்ட் அட்லஸ் மாதிரி போஸ் கொடுத்துருப்பாரு, அதுவுமே நல்லாயிருக்கும். இதால் தான் நான் இப்படி மாறணும்னு சொல்லி அந்த ஒரு கோபத்தில் தான் கண்டிப்பாக அந்த பால் தூக்கி போட்டு உடைச்சிருப்பாரு. அந்த உடஞ்ச பார்த்து தான் இந்த பக்கம் டேவிட் பேனர் தன்னுடைய அப்சார்பிங் மேன் பவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த உடஞ்ச காமா ரேடியேஷன் அந்த பார்ட்ஸை தான் இந்த இடத்துல அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, தெல்ல தெளிவாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே அவர் அங்கேருந்து கிளம்பி அவருடைய வீட்டில் போய் பார்த்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துல தண்டப்போல் ட்ராஸ், லாஸ்ட் நைட் நீ எதுக்கு லேப்லேருந்து எஸ்கேப் ஆகி வந்து அங்கே இருக்க மான்ஸ்டரை பார்த்தியா இல்லையா, லாஸ்ட் நைட் நீ இருந்ததுக்கான அடையாளமாக உன்னுடைய பர்ஸ் அங்கே தான் இருந்துச்சுன்னு சொல்லி காம்பாரு. ஆப்வியஸ்லி இந்த பக்கம் நம்ம ப்ரூஸ் பேனர் ஹல்கா மாறும்போது அவருடைய பேண்ட் கிழிஞ்சு பர்ஸு கீழே வந்திருக்கும். ஸோ அதை தான் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் தண்டபோல் ராஸ் கேட்குறாரு. அண்ட் இந்த இடத்துல இவன் தான் உண்மையாக ஹல்கா இருப்பானுங்கிற டவுட்டுமே ராஸுக்கு வந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே அந்த ப்ரூஸ் பேனருக்கு பின்னாடி ஒரு ஏஜென்ட் கையில் இருக்க கன்னு எடுக்கிற மாதிரியும் ஒரு ஷாட் காமிக்கப்பட்டிருக்கு. சப்போஸ் அவன் ஹல்கா மாட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்காகவும் தண்டபோல் ராஸ் பக்கவாக பிளான் பண்ணி பின்பக்கம் வழியாக ஒரு ஏஜென்ட்டையுமே உள்ள அமைச்சிருக்காருனா பாருங்களேன். இந்த இடத்துல தான் தண்டபோல் ராஸ் பெட்டி கிட்ட நீ அவன் கூட சேராதான்னு சொல்லி அவங்க டேவிட் பேனை பற்றின டெஸ்டிங் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதை கேட்டுக்கிட்ட பெட்டி உண்மையாகவே ப்ரூஸுக்கு என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லி தெரியறதுக்காக டேவிட் பேனரோட அந்த வீட்டுக்கே போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஸ்டில் டேவிட் பேனர் அந்த ரெப்டைல்ஸ் கூட தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த ரெப்டைல்ஸை வச்சு தான் அவர் உடம்புல நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பார்ல, என்னும் அதை அதிக பவர்ஃபுல்லாக மாற்ற முடியுமான்னு சொல்லி அவர் ரெப்டைல்ஸ் மேலே இன்னும் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து அந்த பெட்டி ராசை நீ அவன் கூட சேராதன்னு சொல்லி திரும்ப பயமுறுத்தருமே தாண்டி பெட்டி ராசோட துப்பட்டா வாட்டியை போட்டிருப்பாங்க. அண்ட் அதை அவர் வளர்க்குற அந்த நாய்க்கிட்ட மோப்ப பிடிக்க வச்சு ஆப்வியஸ்லி அந்த பெட்டி ராசை கொலப்பான தான் இந்த பக்கம் டேவிட் பேனர் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ பெட்டி ராஸ் தான் நம்ம ஹல்கை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். ஸோ பெட்டி ராஸ் இல்லைனா ஹல்க் எப்போதுமே ஒரு மான்ஸ்டராக தான் சுற்றிட்டு இருப்பான். ஸோ அதை வச்சு ஆப்வியஸ்லி தன்னுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் டேவிட் பேனர் ஒரு கொடூரமான ஒரு பிளானை போட்டிருக்காரு. இந்த பக்கம் தண்டபோல் ட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஹல்கை ஹவுஸ் அரெஸ்ட் தான் பண்ணி வச்சிருக்காரு. ப்ரூஸ் பேனரோட அப்பா அவனுக்கே தெரியாமல் ஒரு செல்ஃபோனை அவன் வீட்டுக்குள்ள வச்சுட்டு போக அது மூலிமா காண்டாக்ட் பண்ணி உனக்குள்ளே இருக்க சக்தியை பற்றி உனக்கு தெரியாது, அதை நான் அன்லாக் பண்ண போகிறேன். இந்த பக்கம் பெட்டி ராசை கொலை பண்ண நான் 4 நாய்கள் அமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணப்புறம் ஆப்வியஸ்லி இந்த பக்கம் ப்ரூஸ் பண்ணாங்க வந்து கிளம்பி போக தான் ட்ரை பண்ணுவார். பட் அதை தடுக்கிற மாதிரி கிளென் உள்ளே வந்திருப்பார். ஏழை ஏன்னா பெட்டி ராஸ் பின்னாடி சுற்றிட்டு இருக்கியாமே கொண்டே போடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பேனரை போட்டு அடிக்க பெட்டி அங்கே ஆபத்தில் இருக்காடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்கோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவார் பாருங்க, தரமாக இருக்குங்க சீரியஸ். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக இருக்கும். அண்ட் இதை தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி திரும்ப இந்த ஷீஹல்க்கில் அந்த தாடோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே உங்களால் ஈஸியாகவே கம்பேர் பண்ண முடியும். ஆனால் இந்த ஹல்க்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது, இவர் எந்த அளவுக்கு அதிகமாக கோவம் வர்றாரோ அந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருப்பார். அந்த வகையில் கிளென்னை போட்டு பொழந்து கட்டிட்ட அப்புறம் சுற்றி இருக்கவங்க யாருமே இவனை போக விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஹல்க் வந்து செம்ம கோவம் ஆவார், அந்த இடத்துல வளர்றாரு பாருங்க. ஸோ கோவமாக ஹல்க்
வளர்ந்துகிட்டே இருக்காரு. இந்த இடத்துல கிளென்ன பின்னாடியே ஒரு ஏத்தி ஏத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது ஜுராசிக் பார்க் டீரெக்ஸ் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ரிப்பிளுமே ஏற்படுது. ஸோ ஹல்க் ஒரு மான்ஸ்டராக மாறிட்டான், அவன் எந்த அளவுக்கு வளர்ந்து எந்த அளவுக்கு மாசை கெயின் பண்ணியிருக்கான்னு சொல்லி இந்த ஒரு குட்டி ரிப்பிளை வச்சு சூப்பராகவே கன்வே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த பக்கம் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக பெட்டி ராஸை மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஹைட் டிஃபரன்ஸை அவங்களால தெளிவாக பார்க்க முடியும். ஸோ பெட்டி ராஸ் ஒரு 5 அடின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2.5 பெட்டி ராஸ் ஹைட்டுக்கு நம்ம ஹல்க் நிற்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12-13 அடியில் ஹல்க் நிற்கிறாருனா யோசிப்பாருங்க. அந்த ஹைட் டிஃபரன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் எம்சிஏக்குள்ள அபாப்னேஷனோட குள்ளமாக தான் நம்ம ஹல்கே வந்து காமிச்சிருக்காங்க. காமிக்லேயுமே நம்ம அபாப்னேஷனுக்கு ஈக்குவலான ஹைட்ல தான் ஆப்வியஸ்லி ஹல்க்குமே இருப்பாரு. அபாப்னேஷன் எம்சிஏக்குள்ள சூப்பர் சோல்ஜர் சீரம் எடுத்திருந்தாலும் நார்மலாகவே ஹல்க்கு சம ஹைட்டாக தான் இருப்பாரு. பட் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனிவேஸ் இந்த இடத்துல 3 நாய்கள் கூட ஒரு மிகப்பெரிய சண்டையை நடக்கும். அந்த சண்டையில் நம்ம ஹல்க்கு ஈவிறக்கமே கிடையாது, நாய்களை போட்டு புரட்டி எடுப்பாரு. நாயே நீ மட்டும் தான் என்ன கடிப்பியா, நானும் உனக்கு கடிப்பேன்னு சொல்லி நாயவே திரும்ப கடிக்கிறாடா பாருங்களேன். இதுதாங்க ஹல்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாய் அவருடைய ஷோல்டரில் கழிச்சிடும். டக்குனா ஹல்க் அவருடைய ஷோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக்குவார். ஸோ அது மூலியமாக அந்த நாயோட தவட உடஞ்சிரும். செம்மையாக இருக்கும் இந்த ஒரு ஃபைட்டே, சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் எனக்கு பிடிக்குங்க, நல்லாயிருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி கண்ட்ரோல் ஆகி அவருடைய ப்ரூஸ் பண்ண ஃபார்முக்கு மாறி இருந்தாலும் அந்த கோபத்தில் தெரியத்தனமாக பெட்டி ராஸோட கழுத்தை பிடிச்சிருவாரு. ஸோ இதை பார்த்த பெட்டி ராஸ் சும்மா இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி ப்ரூஸ் இங்கே தான் இருக்கான், வந்து பிடிச்சி அவனை எப்படியாச்சும் காப்பாற்றுக்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருவான். அடியே பெட்டி எவ்வளோ நம்பினா உன் ஹல்க்கு இப்படி போட்டு கொடுத்துருக்கியம்மா நீ. ஆப்வியஸ்லி நல்லது பண்ணுறதுக்காக தான் சொல்லியிருப்பா, பட் இருந்தாலும் இந்த பக்கம் ப்ரூஸ் பண்ணுறேன். அவருடைய பழைய வீட்டுக்கே அந்த பழைய இடத்துக்கே பற்றி நான் கூட்டு போகிறாங்க. இந்த பக்கம் டேவிட் பேனர் எப்படி நானோமெட்ஸை எடுத்து காமா ரேடியேஷன் மூலியமாக உருமாறினாரோ அதே ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி இவர் ஹல்கோட ஃபார்முக்கு மாறி இருக்க மாட்டார், அப்சார்பிங் மேனாக மாறி இருப்பார். அண்ட் டேவிட் பேனருக்கு பவர் கிடச்சிச்சில்ல. ஸோ இதுக்கப்புறம் பெட்டி ராஸ் மேலே கோப் பண்ணுற அவசியமே இல்லை. ஸோ டேரக்டாக பெட்டி ராஸை மீட் பண்ணி ஹல்க் எங்கே இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் சொல்லி எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிப்பாரு. ஸோ ஹல்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இப்போதைக்கு பெட்டியுமே அவனுடைய பழைய வீட்டில் இருக்கும்போது இந்த ஆர்மி மெம்பர்ஸ் ஆக்சுவலாக கிளென்னே உள்ள கூட்டு வந்து ஹல்கோட அந்த பிளட்டை சாம்பிள் எடுக்க பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் ப்ரூஸ் பண்ணரை கிளென் அடிச்சு நாக் டவுன் பண்ணுறதுமே தாண்டி அவனை ஒரு வித்தியாசமான ப்ரெஷர் சாம்பருக்குள்ள பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருப்பாங்க. அப்படியே லைட்டாக அவதார் எஃபெக்ட் வருதுல. பட் இந்த இடத்துல அதிகமான ப்ரெஷர் அவன் உடம்புல போடும்போது சும்மா இருப்பாரா நம்ம ஹல்க்கு ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லாருமே அடிச்சு முறுகிட்டு அந்த மொத்த லேபையுமே பார்த்தீங்கன்னா தம்சம் பண்ணிட்டு இருக்காரு. கிளென் ஹல்க்கை கட்டி போட்டுட்டு அவன் உடம்புல இருக்க அந்த பிளட்டை எடுக்க ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு சிரிப்பதாக வரும். பிகாஸ் வைப்ரேட்டியமாலே தொலைக்க முடியாத ஒரு ஸ்கின்னை சாதாரண ட்ரில்லை வச்சு இப்படி தொலைக்க வந்திருக்கியாப்பா, யாரா நீ? பட் இந்த இடத்துல ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாகி திரும்பவும் வளருவார். ஸோ திரும்பவும் வளர்ந்துக்கிட்டே இருப்பார் அவர். இந்த படத்தோட எண்டில் அவருடைய ஹைட்டு 25 அடின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நம்பவே முடியாது. பட் வளர்ந்து எல்லாத்தையுமே உடச்சிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா கிளென் உன்னை சும்மா விட மாட்டேடான்னு சொல்லி கன் கிரெனேட் லான்ச்சர் வச்சு சொல்லுவான். ஹல்கோட உடம்பு தான் எதுவுமே தொலைக்காத அவன் பட்டு ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வந்து நம்ம கிளென்னை மொத்தமாகவே க்ளோஸ் பண்ணிடும். ஸோ கிளென் அந்த இடத்துல செத்துருவார். அதை தொடர்ந்து ஹல்கை நம்ம இங்கே உள்ளே வச்சு சண்டை போடவே முடியாது, வெளியில் கொண்டு வாங்க பார்த்துக்கலாம் சொல்லி தண்டை போல்ட்ராஸ் ஹல்கை வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் ஹல்கை தெளிவாக ஒரு கிளியரான லைட்டிங்லேயே பார்க்குறீங்க, செம்மையாக இருப்பாருங்க. ஆனால் பார்க்க பொம்மை மாதிரி தெரிஞ்சாலும் அந்த காலத்தில் ஒரு சம் அனிமேஷன் சொல்லலாம். இப்போதைக்கு இதை ரீமாஸ்டர் பண்ணுறக்கிற ஒரு பெல்ல பட்டிங்கிறீங்க பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த இடத்துல ஹல்கோட பவர்ஸ் நிறைய வந்து காமிச்சிருப்பாங்க. சூப்பர் ஸ்பீடு இருக்குது, சூப்பர் ஜம்ப் இருக்குது. ஹல்க் நினச்சா ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்தை ஜம்ப் பண்ணியாக கிடக்கலாம், கிட்டத்தட்ட பறக்கிற மாதிரி தான். நிஜமாலே காம்பி புக்கில் இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது, அவ்வளோ ஹைட்டுக்கு அவரால் ஜம்ப் பண்ண முடியும். எம்சிஏல பெருசாக டச் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த இடத்துல அதை தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. அண்ட் ஹல்கை சும்மா விட்டுருவாங்களா? ஆப்வியஸ்லி 4 டேங்கை வச்சு ஒரு மிகப்பெரிய சண்டையை வந்து போடுறாங்க. அந்த இடத்துல ஹல்க்கு டேங்க் எல்லாத்தையுமே தகரா டப்பா வந்து அடித்து தம்சம் போடுறாரு. அதில் மிக முக்கியமாக இந்த ஷாட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த டேங்க் அப்படியே மேலோட்டமாக தூக்க ட்ரை பண்ணும்போது ஹல்கோட மெயின் பாயிண்ட்லேயே அதை அடிச்சிடும், சர்ன்னு இங்கே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் ஹல்க் வந்து கொடுப்பாரு. இதெல்லாம் அந்த ஹல்கோட அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுக்குற மாதிரி தான். ஐ மீன் விஎஃப்எக்ஸில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க, இதை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. பட் இந்த ஒரு சின்ன விஷயம் செம்ம ஃபன்னியாக இருக்கிறதுமே தாண்டி ஹல்க் ஒரு ரியல் கேரக்டருங்கிறதுமே நம்ம மைண்டுக்குள்ளே சூப்பராகவே காமிக்குது. 4 டேங்கை போட்டு பொழந்து கட்டிட்டு ஹல்க் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அந்த இடத்துல தண்டபோல் ட்ரஸ் நானே இறங்குறான்னு சொல்லி ஒரு 4-5 ஹெலிகாப்டர் கூட்டிகிட்டு வருவார். அந்த இடத்துல ஹல்கை ட்ராக் பண்ணுங்கன்னு சொல்லி குட்மேன் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுப்பாரு. ஸோ குட்மேன் சொல்லும்போது ஆப்வியஸ்லி அது மார்ட்டின் குட்மேனை தான் குறிக்குதுன்னு. ஸோ அவர் தான் இந்த மார்வலியே உருவாக்குனாரு. அதை லைட்டாக அந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பண்ணி அவருக்கு ஒரு குட்டி ட்ரிபியூட் மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கன்ஃபியூஷனில் தான் இருப்பார். அவரை துரத்துக்கிட்டே ஒரு 3 ஹெலிகாப்டர் வரும்போது சும்மா இருப்பாரா, எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிறாரு. பட் இருந்தாலும் ஹல்கை ஒரு இடத்துல மாட்டை வச்சு அங்கே இருக்க எல்லா கற்களுமே அவர் மேலே போட்டுட்டு அவனை கொண்டு தரதான் நினைப்பாங்க. பட் ஹல்க் செத்துக்க மாட்டார், அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக பெட்டியை மீட் பண்ணுறதுக்காக சிட்டிக்குள்ளே வர பார்ப்பாரு. ஸோ அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த பக்கம் நம்ம தண்டபோல் ட்ராஸ்மே பின்னாடி வருவாங்க. அந்த ஒரு இடத்துல நம்ம ஹல்க் என்னதான் மான்ஸ்டர் ஃபார்மில் இருந்தாலும் அவரும் மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக இந்த ஒரு ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியத்தனமா அந்த பிரிட்ஜ் மேலே மோத போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். பட் ஹல்க் வந்து அந்த பிரிட்ஜ் மேலே மோதுனா நிறைய பேர் செத்துருவாங்கன்னு சொல்லி அந்த ஜெட் மேலே குதிச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ மிருக மாதிரி அவர் இருந்தாலும் அவருக்குள்ள மனுஷத்தன்மையும் இருக்குங்கிறத தெளிவாக காட்டுது. பட் இந்த இடத்துல அந்த பூர்ஜிக்காத டபுள் ட்ராஸ் இவனை ஸ்பேஸுக்கு கொண்டு போய் விட்டுரு அவன் அங்கேயே செத்துருவான் அப்படின்னு சொல்லும்போது
கரெக்டாக அந்த ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸை நோக்கி போகும். அந்த இடத்துல நம்ம ஹல்கோட முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த பார்க்கும்போது எனக்கு அயன்மேன் ஒன்ல வந்து அந்த ஐசிங் ப்ராப்ளம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ சூப்பராக அதையுமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயரத்துலேருந்து கீழே வந்துட்டு அப்புறம் லைட்டாக நாக் டவுன் ஆகியிருப்பார். அப்போ லைட்டாக ப்ரூஸ் பண்ணார் ஹல்கை கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி இந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கண்ணாடியில் அவருடைய முகத்தை பார்த்து ஷேவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கண்ணாடி அந்த ஃபாகை விளக்கி பார்த்தா பின்னாடி ஹல்க் நிற்பார். ஸோ ஹல்கு டக்குன்னு அந்த கண்ணாடி உடச்சி வந்து இந்த பக்கம் ப்ரூஸ் பியூனி ஹியூமன் சொல்லி பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருவாரு. ஸோ ஸ்டில் ஹல்க் கண்ட்ரோலில் இருக்காருங்கிறத இது தெளிவாகவே காட்டுது. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தான் அவஞ்சர்ஸ் படத்துலையுமே பியூனி காடுங்கிற மாதிரி ஹல்க் சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு கண்ணாடி அந்த அழிச்சு பார்க்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குல்ல, இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இம்மோட்டல் ஹல்க்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட் வந்து காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ கண்ணாடியில் அந்த இம்மோட்டல் ஹல்க்கை பார்க்குற மாதிரி. ஸோ உண்மையிலே இந்த படம் வந்து என்னதான் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருந்தாலும் நிறைய ஐகானிக் ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் கொடுத்துருக்கு. அந்த வகையில் எல்லா ஹல்க் ஃபேன்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தாங்க இது. அதை தொடர்ந்து தண்ணிக்குள்ள வந்த ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா கொள்றதுக்காக ஏற்கப்பட்ட அந்த மிசைல்ஸ் வந்து உள்ள அனுப்புவாங்க. ஸோ அந்த இடத்துல ஹல்க் செத்துனதாக தான் நினைப்பாங்க. பட் ஹல்க் அப்படியே ஸ்விம் பண்ணி வந்து தரையை உடச்சிட்டு வெளில வருவார். ஹல்கை சண்டை போட்டுலாம் தோக்கடிக்கவே முடியாது, அவனை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லி நம்ம பெட்டி ராசா வர வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல பெட்டி ராசா பார்த்தா நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரூஸ் பேனராக மாறுவார். அப்போதைக்கு அவர் உடம்புல இருந்து ஏகப்பட்ட ஸ்டீம்ஸ் வெளில வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அவரை சுற்றி பாருங்க, நிறைய தண்ணி வரும். அதாவது ஹல்கோட உடம்பு முழுக்க முழுக்க வாட்டர் வெயிட் போலங்க. அப்படியே ஹல்காக இருந்து ப்ரூஸ் பேனராக மாறும்போது சுற்றி ஏகப்பட்ட தண்ணி வருது. அப்போ தண்ணி குடிச்சா ஹல்காக மாறலாமா? இந்த ஒரு விஷயத்த இன்க்ரெடிபிள் ஹல்க்லையுமே சரி, ஆப்வியஸ்லி எம்சி ஹல்க்லையுமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. பட் இந்த ஹல்கோட உடம்புல தண்ணி தான் நிரம்பி இருக்கு போல. ஸோ நார்மல் ஃபார்ம் பண்ண இவரை வந்து கண்ட்ரோல் எடுத்து கூடவே நம்ம டேவிட் பேனருமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வச்சு ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வச்சு போட்டு தள்ளாங்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக இப்போதைக்கு ராஸ் வந்து பிளான் பண்ணியிருப்பாரு. அதுக்கு வேற வழி இல்லாமல் பெட்டி ராஸுமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கோம். பட் அந்த இடத்துல ஆப்வியஸ்லி நம்ம டேவிட் பேனர் அப்சர்விங் மேனாக மாறியிருப்பார்ல. ஸோ அந்த இடத்துல இருக்க அந்த எலக்ட்ரிசிட்டி அப்சர்வ் பண்ணி கிட்டத்தட்ட எலக்ட்ரோவாகவே மாறியிருப்பார். இதை பார்த்து ட்ரிகரான நம்ம ப்ரூஸ் பேனருமே பார்த்தீங்கன்னா ஹல்கா மாற ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பி மேகத்தில் சண்டை நடக்கிற மாதிரி ஒரு ஷாட் காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ மேக மேகமாக ட்ராவல் பண்ணி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அது லாஜிக்லெஸ்ஸாக தான் இருக்கும். பட் அதை தொடர்ந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஏரிக்குள்ளே விழுந்துருவாங்க. ஸோ அந்த ஏரிக்குள்ளேயுமே ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்கும். திரும்ப டேவிட் பேனர், எனக்கு சேர வேண்டிய சக்தியை நீ வச்சிருக்க, அந்த சக்தி என் கிட்ட குடுன்னு சொல்லி கேட்க. ஆரம்பத்தில் ஹல்க் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருப்பார், தோக்கிறமா தான் தெரியும். பட் அவர் எந்த அளவுக்கு அதிகமாக கோவமாகறாரோ அந்த அளவுக்கு சக்தியை வெளிப்படுத்துவார்ல. இப்போதைக்கு அவருக்கு இருக்க முக்காவாசி கோவம் அப்பா மேலே தான். ஸோ மொத்த கோவத்தையும் வெளிப்படுத்தி எல்லாத்தையுமே வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி அப்சர்விங் மேக்னெட் கொடுக்க அவரால் மொத்தமாக உள்ளே எடுத்துக்கவே முடியாது. ஹல்க் அந்தளவுக்கு காமா ரேடியேஷன் இப்போதைக்கு வெளிப்படுத்திகிட்டு இருக்காரு. ஸோ ஹல்கோட உடம்புலேருந்து நிறைய காமா ரேடியேஷன் இப்போதைக்கு வீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ காமாவால் உருவாக்கப்பட்ட இவங்க ரெண்டு பேருமே காமா பாமை வச்சு தான் அடிக்க முடியும்னு சொல்லி தண்டபுல் ட்ராஸ் அவங்க சண்டை போகிற அந்த ஏரி மேலே பார்த்தீங்கன்னா காமா பாம் ஒன்று போட அந்த இடத்துல நம்ம ஹல்க் அண்ட் அப்சர்விங் மேன் ரெண்டு பேருமே செத்துட்டாதான் தான் இப்போதைக்கு ராஸ் நினைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை அவங்களால தாண்டி வந்திருக்க முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் ஹல்க் மட்டும் தப்பிச்சிருப்பார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் டெக்னிக்கலாக ஹல்க் இந்த இடத்துல அவர் உடம்புல இருக்க எல்லா காமா ரேடியேஷனுமே அவங்க அப்பா கிட்ட கொடுத்துருப்பாரு. அவரால் இதை மொத்தமாகவே அப்சர்வ் பண்ணியிருக்க முடியாது, ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும். அதுக்கு மேலே அந்த காமா பாம் வந்து படும்போது அது ஆப்வியஸ்லி அப்சர்விங் மேனை கொண்டிருக்கும். அவர் உடம்புல அதை அக்செப்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அப்சர்விங் மேன் செத்து இருந்தாலும் ஹல்கோட உடம்புல முக்காவாசி காமா ரேடியேஷன் வெளில போயிருக்கு. அந்த அப்சர்விங் மேன் எடுத்திருக்காரு. ஸோ இப்போதைக்கு அவருக்கு காமா ரேடியேஷன் தேவை. அதுக்கேற்ற மாதிரி ராசிமே அந்த காமா பாம்பை போட அதில் இருக்க காமா ரேடியேஷன் எல்லாத்தையுமே ஹல்க் அப்சர்வ் பண்ணியிருப்பார். புரியுதா? ஸோ தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த பக்கம் தண்டபோல் ட்ராஸ் ஹல்கோட உயிரை காப்பாற்றிருக்காரு. பட் ராஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரெண்டு பேருமே செத்துருக்க தான் செய்கிறாங்க. அப்படியே ஒரு வருஷம் போது. ஸோ பெட்டி ராஸ் வந்து பார்த்தோன்னா வழக்கமாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த பக்கம் காட்டுக்கு நடுவில் யார் கூடயுமே எந்த ஒரு லிங்க்குமே வைக்காமல் ஒரு வருஷம் நம்ம ப்ரூஸ் பண்ணர் மற்றவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணி அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு. இவர் ஒரு டாக்டர் தானே, நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கும் போது இவருடைய அந்த கோவத்தை தூண்டி விடுற மாதிரி நிறைய மர்சனரிஸ் உள்ள வந்துடுறாங்க. நிலங்க வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ப்ரூஸ் பண்ண ஒரு டைலாக் சொல்லுவார், கேளுங்க. இந்த டைலாக் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நீங்கள் ஷீஹல்க்கில் கேள்விப்பட்டிருப்பீங்க. You are making me angry. You don't like me when I'm angry. அப்படிங்கிற ஒரு டைலாக். இது ஒரு கிளாசிக்கான ஹல்க் டைலாக். சூப்பராகவே இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி அதோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கேம்ப்பில் தான் ப்ரூஸ் பண்ண ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். இன்க்ரெடிபிள் ஹல்கோட எண்ட்லேயுமே எட்வர்ட் நாட்டன் இந்த மாதிரி ஒரு கேம்ப்பில் தான் இருக்க மாதிரியும் காமிச்சு முடிச்சிருப்பாங்க. என்ன தான் நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்காமல் போயிருந்தாலும் ஏகப்பட்ட ஹல்க் படங்களுக்கு இது ரெஃபரன்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் ஒரு நல்ல படம் தான். டைம் கிடச்சா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். போஸ்ட் கிரெடிட் சீன் சொல்லி பெருசாக ஒன்றுமே இருக்காது. ஸோ ஏன் இந்த படம் பார்த்தவங்க உங்களை தாட்ஸ் உங்களுடைய வியூஸாக மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு ஆஃபீஸில் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை தான் நல்ல ரசமான விடுமே பண்ணுறேன். எதிர்க்கும் ஹேஃப் கேஸ் வாட்டா. You met.